எல்லோருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் நடந்த ஒரு அற்புத வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில்களில் சுமார் 1100 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது என பெருமை பெற்றதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். காசியில இறந்தால் முக்தி, திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 233வது தேவார தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடம் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கிறது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் மீது இடது பக்கம் அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகரின் முதல் படை வீடாக இந்த வீடு சொல்லப்படுது. திருவண்ணாமலை திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், இதன் அடையில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில் இந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம். சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என இரு பெரிய குளங்கள் இந்த கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு பெற்றது அப்படின்னே சொல்லப்படுது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்காரு. இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்ததா. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமான் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை. பின்பு தங்களை வழிபடு செய்வதற்காக ஏதுவாக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்து அருள்பு அளிக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். இறைவன் இந்த தலத்தில் சுயம்பு லிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிறை ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். கருவறை சுற்றுச்சுவரில் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பதும் இறைவன் சன்னதியை அடுத்து அண்ணாமலை அம்மன் சன்னதி தனி கோவில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு பெற்றது அப்படின்னே சொல்கிறாங்க. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கும் தாளம்பூவை பொய்சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரைத்திருக்காது. இறையறிந்த சிவபெருமான் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காரு. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டாராம். இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டுமே படைக்க மாட்டாங்க. திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தா பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறுமே இங்கு கோலாகலமாக நடைபெறும். வருடத்தில் எல்லா மாதங்களுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறுது. தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுது.
சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும். சோம வாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் அண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடு நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கிளி கோபுரம் 81 அடி உயரம் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டிருக்கு, தெற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும், 360 தீர்த்தங்களும், பல சன்னதிகளும், அஷ்டலிங்கங்களும் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடிக்கு 108 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம் என்பது சிறப்பு. இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் அமைந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லப்படுது. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சம் அனைத்துமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளுமே துன்பத்திற்கு உள்ளாயிருக்கு. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாம். அன்னை காமாட்சி தன்னை அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை எப்பொழுதுமே பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தரல வேண்டும் அப்படின்னும் வேண்டியிருக்காங்க. இதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று சொன்னாராம். அவ்வாறே அன்னையும் தவம் செஞ்சிருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமாக ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றிய அசுரரி வாக்கு ஒழித்ததாம். அவ்வாறு கிரிவலம் சென்று அன்னை அழைத்தது தனது திருமேனியில இடது பாகத்தை அழித்து ஆட்கொண்டிருக்காரு சிவபெருமான். அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதனை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் சிவலோக பதவி கிடைக்கும். திங்கக்கிழமையில் நம்ம கிரிவலம் வருவதால் இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமைகளில் நாம் கிரிவலம் வருவதால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமைகளில் கிரிவலம் வருவதால் பிறவி பிணை ஆகணும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் பூத நாராயணனை தரிசித்து விட்டு அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அப்படின்னே சொல்கிறாங்க. அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எல்லா விதமான இடையூறுகள் இல்லாமல் கிரிவலத்தை நாம் முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. பின்னர் வலையில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்மனையும் நாம் தரிசிக்க வேண்டும். அதன் பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை நாம் கிரிவலம் வள தொடங்க வேண்டும். கிரிவலத்தை நம்ம இப்படி தான் தொடங்க வேண்டும் என்பது நியதியாக சொல்லப்படுது. கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் வளர்ந்து கொள்வாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அவர்கள் நாம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது நம்பிக்கை. கை கால்களை பேசிக்கொண்டோ நாம் செல்லக்கூடாது. அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம். ஆனால் பௌர்ணமி நாட்களில் மலையை வளம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளமானவை அப்படின்னும் சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை